பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதும் போல் மணிவண்ணா சபையில் கூடியுள்ள பக்த கோடிகள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கத்தை தெரிந்து கொள்கிறோம். இப்போ திருமால் பெருமை அப்படி என்ற தலைப்பில் பெருமாளுடைய சிறப்பை பற்றி சொல்ல போகிறேன். பெருமாளுடைய சிறப்பை பற்றி சொல்ல போகிறேன் சொல்ல போகிறேன் சேர்ந்து சொல்லுங்கடாடி. அதுக்கு பக்த கோடிகளாகிய நீங்கள் அத்தனை பேரும் என்கிட்டயே உங்கள் காதையெல்லாம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கிறேன். கிருஷ்ணா 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 முறையை கேளி கிருஷ்ணா 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 முறையை கேளி கிருஷ்ணா கிருஷ்ணா. பகவானுடைய பெருமையை பல பாசுரங்களில் பாடி நம்மை எல்லாம் பரவசம் ஓட்டியிருக்கிறார் பெரியாழ்வார். பெரியாழ்வாருக்கு பட்டர் பிரான் பில்லிபுத்துரார் விஷ்ணு சித்தர் இப்படி பல சிறப்பு பெயர்கள் உண்டு. அவர் பிரபந்தங்கள் ஏற்றி பிரம்மாதமாக பாடுற காட்சிய மகாலட்சுமியே நேருலேருந்து பார்க்கணும்னு பிரியப்பட்டாங்க. அந்த விருப்பத்தை திருமால் அவர்கிட்ட ஒரு நாள் திருமகள் தெரியப்படுத்துறாங்க. எப்படி இதோ இப்படி. சுவாமி, பூ உலகில் பாண்டியனின் சபையில் பொற்கிளி பரிசு பெற்ற பட்டர் பிரான் தங்களுக்கு பூமாலை தொடுத்து சூடுவதுடன் அமல் தினம் இனிய தமிழ் பாமாலை தொடுத்து பாடியுள்ளார். பல்லாண்டு பாடிய தொண்டன் தங்கள் மேல் பாடிய திவ்ய பிரபஞ்சங்களை அடியார் நேரிலும் காண வேண்டும். அதற்கு அருள் புரிங்கள் சுவாமி. லக்ஷ்மி, இனிமையோடு என்னை பாடும் தொண்டர்களுக்கு நான் என்றுமே அடிமைதானே. உன் எண்ணத்தை இப்போதே நிறைவேற்றுகிறேன். அந்த கிருஷ்ண சித்தனுக்கு செல்வியாக நீ சென்று வளரு. சில காலம் அவன் சொல்லின் வல்லமையை உடனிருந்து பார். பிறகு எம்மை வந்தடைவதற்கு அருள் செய்கிறேன். நமோ பெருமாளே பெருமாளே, பாண்டியன் சபையிலே பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் முன்னிலையில் என்னுள் நீ புகுந்து பல இணையற்ற தத்துவங்கள் பேசி எவருக்குமே கிடைக்காத பொற்கிளியை எனக்கே கிடைக்கச் செய்து பெரும் பாக்கியம் செய்தாய். திருமாலே, தினமும் மலர் பளித்து மாலை தொடுத்து உனக்கு சூட்டி வருவதையே பெரும் தொண்டாக கருதி செய்து வருகிறேன். பூமாலையே சூட்டும் நான் அவ்வப்போது பாமாலையும் தொடுத்து அதையும் உனக்கே சமர்ப்பித்து வருகிறேன். இரண்டையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் செய் கண்ணா. ஐயோ, குழந்தை அழுகும் சத்தம் எங்கிருந்து கேட்கிறது? நம் நண்பரிடத்திலிருந்தா? ஏதெந்த குழந்தை? யாருடையது? இங்கு எப்படி வந்தது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பொன்னை கொடுத்த நீதான் இந்த பெண்ணையும் கொடுத்தாயோ? இதுவும் உன் கட்டளை என்றால் இன்று முதல் இந்த பெண்ணையும் நானே வளர்த்து வருகிறேன். உன்னால் கிடைத்த இந்த பெண் குழந்தைக்கு கோதை என்று பெயர் சூட்டி அதையும் உனக்கே சமர்ப்பிக்கிறேன். இன்று முதல் என்னையும் இந்த பெண்ணையும் காப்பது உனது கடல், உனது கடல்.
மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அந்த மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன். கோதை, கோதை, அப்பா, எங்கம்மா சென்றிருந்தாய் இவ்வளவு நேரம்? வீதியில் மணல் வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தேன். அப்படியா? ஒரு பாடகர் பாடிக்கொண்டே வந்து என் மணல் வீட்டை கலைத்து விட்டார். அடடா, எனக்கு பெரிய கோபம் வந்து விட்டது. உடனே அவரிடம் உங்களுக்கு கண் தெரியவில்லையா என்று கேட்டேன். என் கேள்விக்கு பதிலளிக்காமல் எடுத்ததற்கெல்லாம் நாராயணா நாராயணா என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். நாராயணா. என்னப்பா, நீங்களும் இதையே கூறுகிறீர்களே. ஒரு நாள் ஒரு முறையாவது அவன் திருநாமத்தை உச்சரிக்காவிட்டால் வாழ்வில் உயர்வேதம்மா. யாரப்பா அந்த நாராயணர்? உன்னையும் என்னையும் படைத்தவன், உலகக்கேபடி அளப்பவன், முடிவும் இல்லாதவன் அந்த கமல கண்ணன். கண்ணன், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்க ஆசையாக இருக்கிறது. அந்த ஞானத்தவன் நன்னடை அழகை வானத்தார் சொன்னாலும் முற்றாதே. பையத்தில் நான் ஒரு சிறியன், என்னால் எப்படி வர்ணிக்க முடியும்? எதற்காக அவனுக்கு கண்ணன் என்று பெயர் வந்தது? அழகான கண்களை உடையவன், நம்மை எல்லாம் கண்ணை போல காப்பவன், கோடான கோடி பக்தர்களின் கண்முன் காட்சியளித்தவன். அவன் எப்படிப்பட்டவன்? பக்தர்களுக்கு தாசன், நண்பர்களுக்கு நண்பன், உன்னை போன்ற விளையாட்டு குழந்தைகளுக்கு விளையாட்டு கண்ணன். விளையாட்டென்றால் அந்த கண்ணனுக்கு மிகவும் ஆசையாப்பா. அவனது பிள்ளை விளையாட்டே ஒரு பெரும் கதை. அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்க ஆர்வமாக உள்ளது. பிள்ளை பருவத்தில் கோகுலத்தில் அவன் ஆடிய நாடகத்தை யாராலும் சொல்ல முடியாது. இருப்பினும் உன் அன்பு கட்டளைக்காக சிலவற்றை கூறுகிறேன், கேளம்மா. கண்ணனுக்கு வெண்ணெய் என்றால் மிகவும் பிடிக்கும். கோகுலத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் வெண்ணெயை திருடுவதையே வழக்கமாக வைத்திருந்தான். அப்படி ஒரு நாள் வெண்ணெயை திருடுவதற்கு அவரது தாய் யசோதா அவனை உரலில் கட்டி வைத்து தண்டனை கொடுத்தார். என்ன, உரலில் கட்டி வைத்தா? பாவம் கண்ணன். இருந்தாலும் சும்மாவா இருந்தான் அந்த கண்ணன், உரலை இழுத்து கொண்டே சென்றான். அப்படி செல்லும் போது இரண்டு மரங்களுக்கு நடுவே இரல் மாட்டிக்கொண்டது. அவன் ஓங்கி இழுத்ததில் இரண்டு மரமுமே சாய்ந்து விட்டது. என்ன, அந்த சிறிய கண்ணன் இழுத்து இரண்டு மரங்களும் சாய்ந்ததா? அவ்வளோ பலமா அவனுக்கு? எப்படிப்பா அந்த இரண்டு மரங்களும் சாய்ந்தன? அதுவா, அந்த இரண்டு மரங்களும் வேற யாரும் அல்ல, குபேரனின் மகன்கள். ஒரு முறை நாரதரிடம் சாபம் பெற்று மரமாக மாறினர். பல ஆண்டுகள் கழித்து அந்த கண்ணனின் லீலைகள் மூலம்தான் இருவரும் சாப விமோசனம் பெற்றனர். ஆஹா, கண்ணனின் லீலையில் இருவரும் சாப விமோசனம் பெற்றனரா? ஆமம்மா, கண்ணனின் ஒவ்வொரு லீலைகளுக்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் நிச்சயம் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தின்றான் அதை அறிந்து அவரது தாய் யசோதா அங்கு வந்து அவன் காதை பிடித்துக் கொண்டு, மண்ணையா தின்றான், வாயை திற என்று கூற அவனும் வாயை இறுக்கி மூடிக்கொண்டான். சிறிது நேரம் கழித்து
அவனது தாயின் கட்டளை கிணங்க வாயை திறந்து காட்டினான். உள்ளே மண் இருந்ததா அப்பா? இல்லையம்மா, இந்த மண்ணுலகமே தெரிந்தது. என்ன, இந்த உலகமே தெரிந்ததா? அதை அறிந்த அவர் தாய் யசோதா என்ன செய்தார்? அவரை மயங்க செய்து மறக்க வைக்கவும் செய்தான் இந்த கமல கண்ணன். அது மட்டுமல்ல, ஒரு முறை யமுனை ஆற்றில் காளிங்கன் என்ற கொடிய விஷப்பாம்பு வாழ்ந்து வந்தது. அது கோகுலத்தில் உள்ள அனைவரையும் துன்பப்படுத்தியது. அது மனிதர்களை ஆணிரைகளை எல்லாம் தன் விஷத்தால் அழித்தது. விஷப்பாம்பா? அது மிகவும் பயங்கரமாக இருந்ததா? ஆமம்மா, அதற்கு பல தலைகள் உண்டு. தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தில் அது அனைவருக்கும் துன்பங்கள் கொடுத்தது. அனைவரும் கிருஷ்ணனை முறையிட்டனர். அவரும் அங்கு சென்று காளிங்கனிடம் சண்டையிட்டு அவன் ஆணவம் மிகுந்த தலை மீது ஏறி நர்த்தனம் ஆடினார். ஆணவம் மிகுந்து காளிங்கனிடம் சென்று விட்டான். அந்த விஷப்பாம்பும் அங்கிருந்து சென்று விட்டது. வேறென்ன லீலைகள் புரிந்தான் அந்த கண்ணன்? தனது சுண்டு விரலால் ஒரு மலையவே தூக்கினான் என்று சொன்னால் நம்புவாயா மகளே? என்ன, ஒரு மலையை தூக்கினானா? அதுவும் ஒற்றை விரலா? அந்த எதற்காகப்பா தூக்கினான்? அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த மலையின் பெயர் கோவர்த்தன மலை. ஆண்டுதோறும் கோகுலர்கள் இந்திரனுக்கு பூஜை செய்வர். ஒரு முறை கிருஷ்ணன் இந்திர வழிபாட்டை தடுத்து அருகில் இருந்த கோவர்த்தன மலைக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஏன் அப்படி சொன்னார் அப்பா? ஏனென்றால் கோகுலர்களின் முக்கிய தொழில்களில் ஒன்று ஆணிரை மேய்த்தல். அங்குள்ள மலைகளில் தான் ஆணிரைகளை மேய்ச்சலுக்கு விடுவர். அதனால் தான் அங்குள்ள மாடுகள் சுத்தமான பால் தந்தன. எனவே கிருஷ்ணர் கோவர்த்தன மலைக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்படியா? பிறகு என்ன ஆயிற்று? பிறகு என்ன, இந்திரனுக்கு கோபம் வந்துவிட்டது. பெரும் மிடி மின்னல் காற்றுடன் கூடிய பெரும் மலையை பொழிய செய்தார். கோகுலம் வெள்ளத்தில் சூழ அனைவரும் கிருஷ்ணனை சரணடைந்தனர். கிருஷ்ணனும் அங்கு சென்று கோவர்த்தன மலையை பெயர்த்தெடுத்து தனது சுண்டு விரலால் தாங்கி நின்றார். கோகுலவாசிகள் அனைவரும் அதற்கடியில் தஞ்சம் புகுந்தனர். பிறகு என்ன ஆயிற்று? தொடர்ந்து மலையை கொட்டி கொண்டிருந்த இந்திரன் தனது ஆணவத்தை உணர்ந்து கிருஷ்ணனிடம் சரணடைந்தார். கோபம் நீங்கி தேவேந்திரன் சென்று விட்டதால் கோகுலவாசிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இப்படி பல லீலைகளை நடத்தி மனிதர்களாகிய நமக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், வாழ்வில் எப்படி மேன்மையடைய வேண்டும் என்று பல நல்ல தகவல்களை மகாபாரதத்தில் கீதை உபதேசங்களாக கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கூறுகிறார். அது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, மனிதர்களாகிய நமக்கும் தான். கண்ணனின் கதைகளை கேட்டவுடன் என் உடலெல்லாம் சிலிர்க்கிறது. ஆமம்மா, கண்ணனை பற்றி கூற வேண்டும் என்றால் நான் கூறிக்கொண்டே போவேன். நான் சென்று பழங்கள் பறித்து வருகிறேன். கண்ணா, கண்ணா, வா, நீயும் நானும் சேர்ந்து விளையாடலாம். புறப்படு. வரமாட்டாயா? பேசு கண்ணா. என்னோடு பேச மாட்டாயா? ஏன் மௌனம்? ஓஹோ, அப்பா கூறியது போல் உனக்கு மாலை சூட்டினால் தான் பேசுவாயோ? இரு இரு, இதோ வருகிறேன். பெருமாளே, பேதை சிறுமி தெரியாமல் தவறு செய்து விட்டாள். உன் பாதத்திற்கு சூடுவதற்காக வைத்திருந்த மாலையை தன் கழுத்தில் சூடிக்கொண்டாள். அவள் தவறை மறந்துவிடு. நாள் தவறாமல் நான் உனக்கு செய்து வந்த தொண்டில் இன்று சிறு களங்கம் ஏற்பட்டு விட்டது. அதை பொறுத்துக்கொள்.
இதோ பார், உனக்காக புது மாலை தொடுத்து வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் மறந்து எங்களை மன்னித்து இதை ஏற்றுக்கொள். இறைவா, இது என்ன கொடுமை! குழந்தை செய்த தவறுக்கு இத்தனை பெரிய கோபமா? மன்னிப்பு கேட்ட பிறகும் உனது மனம் நிம்மதியடையவில்லையா? என் தொண்டின் பலனை இத்தோடு நான் இழந்து விட்டேனா? ஆண்டவா, உன் அடியேன் என்ற சொல்லுக்கு நான் அருகதையற்றவனாகிவிட்டேனா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அறியா சிறுமி தெரியாமல் தவறு செய்து விட்டாள். ஆத்திரப்படாமல் எங்களுக்கு அருள் செய். அப்பா, என் சொல்லை தவறாக எடுத்துக்கொண்டு மேலும் என் மீது ஆத்திரப்பட வேண்டாம். ஆண்டவன் குழந்தைகளிடம்தான் அளவு கடந்த அன்பை காட்டுவான் என்று தாங்கள் தானே அடிக்கடி சொல்வீர்கள். அப்படி இருக்கும் போது நான் சூடு கொண்ட மாதிரி பெருமாள் ஏற்றுக்கொள்ளாமலா போவார்? அப்பா, கண்ணன் மீது இருந்த ஆசையை நான் தானே நான் சிறிது நேரம் அதை போட்டுக் கொண்டிருந்தேன். அதையா தவறாக கருதுவார்? ஒரு காலம் இல்லை அப்பா. ஒரே ஒரு முறை நான் சூடிக்கொண்ட மாதிரி அந்த ஆண்டவனுக்கு சூட்டி பாருங்களேன். தான் சூடிய மாலையை பெரியாழ்வரின் கையில் கொடுக்கிறாள். பெரியாழ்வர் அதை வாங்கி பெருமாளுக்கு அப்பா சூடுகிறார். பிறகு இருவரும் இறைவனை வணங்குகின்றனர். அப்பொழுது பெருமாளின் சிலை மாலையை ஏற்றுக்கொண்டதாக சிலை தங்கம் போல் ஜொலித்தது. கோதையும் பெரியாழ்வரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். பெருமாளே, சின்னஞ்சிறு குழந்தைகளிடம் நீ வைத்த அன்பை இந்த சிறிய புரிந்து கொள்ள இத்தனை பெரிய நாடகமா? கண்ணா, மழலை பேசும் குழந்தைகளிடம் நீ காட்டும் பரிவை புரிந்து கொள்ளாமல் இந்த சிறிய புலம்பினேன், கதறினேன், கண்ணீர் விட்டேன். என் உள்ளம் கவர்ந்த திருமாலே, என் பெருமையை இன்று நான் புரிந்து கொண்டேன். கோதை, கோதை, நீ என் மகள் அல்லம்மா, என் மகள் அல்ல, அந்த தெய்வத்தின் குழந்தை. அவன் அருளை பூரணமாக பெற்றிருக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் அடியேன் ஏதேதோ பேசிவிட்டேன். என் தவறை பொறுத்துக்கோ. அப்பா, அம்மா, ஆண்டவன் உலகை ஆளுகிறான், அவனை நீ ஆண்டு விட்டாய். நீ சூடி கொடுத்த மாலையை ஆண்டவன் ஏற்றுக்கொண்டார் என்றால் இன்று முதல் நீதான் சூடி கொடுத்த சுடர்கொடி. வருங்காலத்தில் உன் வாக்கிலிருந்து வரும் சொல்லெல்லாம் நாச்சியார் திருமொழி என்று நாடெல்லாம் புகழட்டும். ஆண்டவனையே ஆட்கொண்ட பெருமை இன்று உனக்கு கிடைத்து விட்டதால் இன்று முதல் ஆண்டாள் என்ற திருப்பெயர் உனக்கு கிடைக்கட்டும். அப்பா, இவ்வளவும் அந்த கண்ணன் செய்த கள்ளத்தனம் தானே? ஆமம்மா, அந்த கண்ணனின் கவட நாடகத்தை யார் அறிவார்? இனி அந்த கண்ணனையே நினைத்து பாடு. பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல உன்னோடு சேர்ந்து நானும் பெருமை அடைகிறேன். ஹரி ஹரி கோகுல ரமணா, உந்த திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா, உந்த திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா, உந்தன் திருவடி சரணம் கண்ணா. உன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா, உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா, உந்தன் திருவடி சரணம் கண்ணா. கிருஷ்ணனுடைய கதையையும் லீலைகளையும் கேட்டே வளர்ந்ததால் அவரை எண்ணி அவருக்கு மாலை சூடி சூடி கொடுத்த சுடற்கொடியின்னு பெயர் பெற்றாங்க கோதை. இப்படியே பெருமாளை நினைத்து அவரோட திருநாமத்தையை பாடி தினமும் அவருக்கு தொடுத்த மாலையை ஆண்டால் பிறகு சூடி பகவானுக்கு சூடி வந்தார் பெரியாழ்வர்.
ஆண்டாலும் வளர்ந்து பெரியவளாகி விட்டாள். அக்கம்பக்கத்திலிருந்து எல்லோரும் திருமண வயதை எட்டிய ஒரு பெண்ணை வீட்டிலே வைத்திருக்கலாமா, காலகாலத்தில் கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டாமா என்று பெரியாழ்வர் காதில் விழும்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், பெரியாழ்வர் மிகவும் வேதனைப்பட்டு விட்டார். பிறகு மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்ற ஏழு பருவத்தில் ஒரு பெண் மங்கை பருவத்தை அடைந்து விட்டால் எரிகின்ற நெருப்பை அடிவயிற்றில் கட்டிக்கொண்ட கதைதானம்மா அந்த பெண்ணை பெற்றவனின் நிலை. என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றும் புரியவில்லையே. விரைவில் உன்னை பிரியும் நேரம் வந்துவிட்டது மகளே. அப்பா, பெற்றவர்கள் யார் என்று தெரியாத என்னை அன்னையாக, தந்தையாக, ஆசானாக இருந்து வளர்த்து ஆளாக்கி தங்களை பிரிவதா? ஐயோ, இது தாள முடியாத வேதனை. இன்னும் உனக்கு திருமணம் பண்ணி வைக்காமல் இருக்கிறேன் என்று ஊரா சுட்டிக்காட்டி என் மீது சுடுசொல் வீசுகிறார்கள். அதையும் என்னால் பொறுக்க முடியவில்லை. சுவையற்ற சொல், அதற்கு தாங்கள் செவிசாய்க்க வேண்டாம். வில்லம்பு பட்டவடு ஆறிவிடும், சொல்லம்பு பட்டவடு ஆறுமா? என் பிரிவை நீ சகித்துக் கொள்ளம்மா. விரைவில் உன் திருமணத்திற்கு நான் ஏற்பாடு செய்ய போகிறேன். திருமணமா? எனக்கா? பிள்ளை பருவத்திலே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளுக்கு என்னை அர்ப்பணித்து விட்டதாக தாங்கள் தானே அடிக்கடி கூறுவீர்கள்? உங்கள் திருவாக்கு பொய்யாகலாமா? வேண்டாம் அப்பா, வேண்டாம். மன தூய்மையோடு சொல்கின்றேன், மாலவன் மறுபடிக்கு சேவை செய்வேனே அல்லாது மானிடருக்கு திண்ணமாக வாக்கப்படேன். ஆண்டவனுக்கு நீ அடிமையாக இருக்கலாம், அவனது திருவடிக்கு நீ சேவையும் செய்யலாம். ஆனால் மானிட பிறப்பில் பின்னாக பிறந்த உன்னை தேடி வந்து பெருமாள் மாலை சூடுவாரா? ஏன் சூடமாட்டார்? அரியா பருவத்திலிருந்து இன்று வரை அடியால் சூடி கொடுக்கும் மாலை ஏற்றுக்கொள்ளும் எம்பிரான் என்றாவது ஒரு நாள் என் மனமாலை ஏற்றுக்கொள்ளாமல போய்விடுவார். கணவனையே, கடவுளையே கணவனாக அடைய முடியுமா? உன் எண்ணம் ஈடேறுமா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? அப்பா, பார்க்கும் இடம், கேட்கும் மொழி என அனைத்திலும் அந்த ஆண்டவனின் திருவுருவத்தையே காண்கின்றேன். அந்த கண்ணனையே எண்ணி கண்ணியாக காலம் குளித்து இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து விடுகிறேன். என்னை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்ணா, கண்ணா, தேவி எங்கு செல்கிறாய்? இந்த உலகத்தையே விட்டு போகின்றேன். என்னிடம் பேச வேண்டிய பேச்சாயுது? வளர்த்த பெண்ணிடம் காட்ட வேண்டிய பரிவாயுது? தீராத குழப்பம். என்னை தெய்வம் காக்கும். இந்த உலகில் கண் கண்ட தெய்வம் அன்னையும் தந்தையும். அவர்களுக்கு தேவை அறிவுள்ள பிள்ளைகள். பிள்ளைகளின் கடமை பெற்றோர் சொற்படி நடப்பது. அந்த வாக்கையே உன் பொன்மொழியாக ஏற்று என் சொற்படி நட. கண்ணா, ஆண்டா, அமுதா, என்னை அன்பாக வளர்த்தவர் இன்று ஆத்திரப்படும் நிலைக்கு ஆளாகிவிட்டேன். பார்த்தாயா என்னை, எனது வாழ்க்கை ஆண்டாள் கன்னியாகவே மாண்டாள் என்று வரலாறு முடிந்து விடுமோ? அப்படி ஒன்றும் நடக்காது, சோர்வடையாதே. உன்னை வளர்த்தவர் முடிவு செய்தபடியே உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும். நீங்கள் நினைத்தபடியே அந்த தெய்வத்திற்கு மாலை சுட வேண்டும். அதற்கு தகுந்த வழியை நாடினால் என்ன வழி, என்ன மார்க்கம் உடனே சொல், அதன்படி நடக்க நானும் காத்திருக்கின்றேன். கோகுலத்தில் வாழ்ந்தவர்களெல்லாம் வைராக்கியத்துடன் விரதம் இருந்து அந்த கண்ணனிடம் வேண்டிய வரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறதம்மா. என்ன விரதம், விவரமாக சொல்.
நாளை மார்கழி திங்கள் முதல் நாள் வரும் 30 நாட்களுக்கு அதிகாலையில் நீராடி விரதத்துடன் பாவை நோன்பை கடைபிடித்தால் நிச்சயமாக பலன் கிடைத்தே தீரும். உன் வாக்குப்படியே நடக்கின்றேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், நீரட போதுவே போதுமினோ நேரிடையீர், நீரட போதுவே போதுமினோ நேரிடையீர், சீர்வல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், சீர்வல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், கூர்வே கொடும் தொழிலன் நந்த கோப்பன் குமரன், நந்த கோபன் குமரன், ஏராத கண்ணே யசோத இளஞ்சிங்கம், ஏராத கண்ணே யசோத இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயண நோன்பையும் முடித்து விட்டோம், பலன் கிடைக்கவில்லையே. தேவி நினைத்தவுடன் நடந்துவிட்டால் நீங்கள் வழிபடும் பெருமாளுக்கு ஏது பெருமை? பொறுத்துத்தான் பாருங்கள், நிச்சயமாக பலன் கிடைத்தே தீரும். அதற்குள் எனக்கு திருமண ஏற்பாட்டை செய்துவிட்டால்? ஏற்பாடு செய்தால் என்னம்மா, எல்லாம் விதிப்படியே நடக்கும். என்னடி இது, முயற்சி செய்யுங்கள் பலன் கிடைக்கும் என்று முதலில் சொன்னாய், ஆனால் இப்போது விதிப்படி நடக்கும் என்று தட்டி கழிக்கிறாயே. தேவி மனக்குழப்பம் வேண்டாம், நடுநிசி நிம்மதியாக உறங்குங்கள், காலையில் வந்து சந்திக்கிறேன். அம்மா, என்னம்மா இன்று களிப்பின் எல்லை மிகுந்து காணப்படுகிறாயே, உனது மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளலாமா? அப்பா, இன்று அதிகாலையில் நான் ஒரு கனவு கண்டேன், அது நினைவாய் நடக்க வேண்டும் என்று அந்த கண்ணனை வேண்டிக் கொள்கின்றேன். இன்று நானும் ஒரு கனவு கண்டேன், அந்த நற்செய்தியை உன்னிடம் சொல்லவே வந்தேன். இருவருக்கும் ஒரே சமயத்தில் கனவா? அதுவும் இறைவன் செயல். நீங்கள் கண்ட கனவின் விவரம்? பொன்னை கொண்டு உரைகள் மீதே, பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிரம்பென உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம் பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன் என்று பாடிக்கொண்டே இருந்தேன். ஒரே ஒளிமயம், உலகளந்த பெருமாளின் கண் முன்னே தோன்றி காட்சியளித்தார். உடமெல்லாம் மெய் சிலிர்த்து போய் ஒன்றும் பேச முடியாமல் என் சிரம் தாழ்த்தி அவரை வணங்குகிறேன். உடன் விழித்துக் கொண்டேன், பிறகுதான் நான் கண்டது கனவென்றே உணர்ந்தேன். ஐயனே, தாங்கள் கண்ட கனவில் ஆண்டவனின் திருவடிகளில் சிரம் தாழ்த்தி வணங்கியதாக கனவு கண்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் கண்ட கனவில் ஆண்டவனின் திருக்கரங்களால் என் கால்களை பற்றி. இது என்ன கொடுமை! ஆண்டவனின் திருக்கரங்களால் உனது பாதத்தை பற்றினாரா? இதுதான் நீ கண்ட கனவா? வேண்டாம் அம்மா வேண்டாம், இனி ஒரு முறை அப்படி பேசாதே. முழுவதையும் கேளுங்களேன்,
ஆண்டவனின் திருக்கரங்களால் என் கால்களை பற்றி அம்மி மீது வைத்து அருந்ததி பார்த்து மத்தளம் கொட்ட என் கைகளை பற்றி என் கழுத்தில் மாலை சூடியதாகவே கனவு கண்டேன். அண்ணா, என் மனமறிய நான் ஒரு பிழையும் செய்யவில்லையே. என் பிள்ளையை பித்தாக்கி பேதாக்கி இப்படி புலம்ப விடுகிறாயே. உன்னை வணங்கியதற்கு பலனா இது? அப்பா, புத்தி தடுமாறவும் இல்லை, சித்தம் நிலைத்தவரவும் இல்லை. சத்தியமாக சொல்கின்றேன், நான் கண்ட கனவு, நம்புங்கள். நாடும் உலகமும் நம்புமா? அப்படியே நம்பினாலும் இது நடக்குமா? ஏன் நடக்காது? என் கனவு நினைவாகாதா, பலிக்காதா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என் எண்ணம் ஈடேறாதா? கண்ணா, கண்ணா, என் பெண்ணை காப்பாற்று, காப்பாற்று. பெருமாளே, பிறந்து பேச தெரிந்த நாள் முதல் உன்னிடம் பொன் கேட்டேனா, பொருள் வேண்டினேனா, மண் கேட்டேனா? ஆனால் இன்று மட்டும் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். என் பெல்லிற்கு நல்லறிவை கொடு. கண்ணறிந்த கணவனுடன் அவளை வாழவிடு. உன்னையே நினைத்து உனக்கே மாலை சூடுவேன் என்று புலம்பும் அவள் மனதை நீயே மாற்று. பாவை நோன்பிருந்து உன்மீது பாவை பாடிய பெண்ணை பார்ப்பவர்கள் பைத்தியம் என்று பலிக்கும் நிலைக்கு ஆளாக்கி விடாதே. அதை என்னால் ஒரு நாளும் தாழ முடியாது. நான் பார்க்கும் மணமகளுக்கே அவள் மாலை சூடி மகிழ்ச்சியுடன் வாழும் இல்வாழ்க்கை வரம் கொடு. இல்லை என்றால் இக்கடமே என் உயிரை விட்டு விடுகிறேன், விட்டு விடுகிறேன். ஏற்றுக்கொள். விஷ்ணு சுத்தரே, வீணாக கவலை அடைய வேண்டாம். விரைவில் உன் வளர்ப்பு மகளான ஆண்டாள் எம்மை வந்தடையும் காலம் விரைவில் நெருங்கிவிட்டது. பெருமாளே, என்னே உனது கருணை! என் மகளுக்கு இரக்கம் காட்ட உனக்கு இத்தனை காலமா? உன்னால் என் பெண் உயர்ந்தால் அவளால் இன்று நான் உயர்ந்தேன். உன் கட்டளைப்படியே நாளையே அவளை திருவரங்கத்திற்கு அழைத்து வருகிறேன். கோதை, கோதை! ஐயனே, எதற்காக அழுகிறீர்கள்? என் மனம் பித்து, உன் மனம் கல்லு. ஆண்டவனையே மனையாளாக வாழ்க்கைப்பட சென்றாலும் அல்லும் பகலும் பாடுபட்டு வளர்த்த பாலும் மனம் பிள்ளையின் பிரிவை நினைத்து வருந்தத்தானே செய்யும். பாவை நோன்பிருந்து நீ பாடிய பாடல்களை இனி நான் எப்பொழுது கேட்கப் போகிறேன்? உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை என்று அனைத்திலும் அந்த கண்ணனையே காண்கிறேன் என்று தத்துவங்கள் பேசுவாயே, அந்த முத்தமிழ் சொற்களை எல்லாம் இனி நான் எவரிடம் கேட்கப் போகிறேன்? கடவு கண்ட விதத்தை கவிதையாய் பாடி காட்டுவாயே, அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் இனி நான் எவரிடம் கேட்கப் போகிறேன்? பித்தென்று உன்னை நான் நினைத்தேன். என்னை பித்தனாக்கி விட்டு உயர்ந்த இடத்திற்கு சென்று வாழப்போகிறாய். இந்த ஏழை தகப்பனை மறந்துவிட மாட்டாயே, மறந்துவிட மாட்டாயே. அப்பா, திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளையே மருமகனாக அடையப் போகும் தாங்கள் ஆனந்தப்பட வேண்டுமே அன்றி அழக்கூடாது. நான் திருவடிக்கு சேவை செய்ய சென்றாலும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க காரணமாக இருந்தவர் தாங்கள் அல்லவா? இந்த எப்பொழுதும் மறக்க மாட்டேன். ஆசை கூறி அனுப்புங்கள். உலகத்தையே வாழ வைப்பவரிடம் சென்று வாழப்போகிறாய். உனக்கு வாழ்த்து சொல்லும் மருகதை எனக்கேதம்மா. இருப்பினும் உன்னை வளர்த்த கடனுக்காக ஓரிரு வார்த்தைகள். மூ உலகத்தையும் அளந்தவன் அந்த மாயவன். முதலில் அவன் குணத்தை நீ அளந்து அதன்படி நடக்க வேண்டும். காலத்தை வகுப்பவன் அந்த கண்ணன். அவன் திருப்பாதத்தை போற்றி என்றும் வணங்கிட வேண்டும். கள்ளத்தனம் உண்டு, ஜாலங்கள் செய்வான், குற்றங்கள் சுமத்துவான், கோபத்தை உண்டாக்குவான். குனிந்ததலை நிமிராதே, மௌனத்தையே சாதித்து அவன் ஜாலத்தை எல்லாம் வென்றுவிடு.
ஆகட்டும் அப்பா, உங்கள் வாக்குப்படியே நடந்து உங்களுக்கு நற்பெயர் வாங்கி தருகிறேன். ஆசி கூறி அனுப்புங்கள். மேற்கு திசை திருமுடி வைத்து, கிழக்கு திசை திருவடி நீட்டி, வழக்கு திசை முதுகை காட்டி, தெற்கு திசை நேர்முகம் வைத்து பள்ளி கொண்டிருக்கும் பெருமானே, உன் கட்டளைப்படியே சூடி கொடுத்த சுடர்கொடியை உன் ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளையா? ஏற்றுக்கொள். பெருமானே, நான் சூடிய மாலை ஏற்றுக்கொண்ட நீ என்னை ஏற்றுக்கொள்ள இத்தனை காலம் நாடகம் ஆட வேண்டுமா? போதும் விளையாட்டு. உண்மையாகவே உறங்குகிறாயா, இல்லை உறங்குவதைப் போல் நடிக்கிறாயா? வழக்கப்படி உன் ஜால வித்தைகளை காட்டி என்னை சோதித்து விடாதே, என்னை சோதித்து விடாதே. அரங்கநாதா, இந்த அடியாளை ஏற்றுக்கொள். கோதே, மகளே, மகளே, சூடிக்கொடுத்த சுடர்கொடியே, ஆண்டாள் மாலவன் மலரடையில் ஐக்கியமாகி விட்டாயா? இனி நான் உன்னை எங்கு காண போகிறேன்? உலகம் புகழ ஒரு மகளை திருமகளாய் வளர்த்தேன், அவளை திருமகள் கொண்டு சென்றான். யசோதாவிற்கு மருமகளாக என் மகள் வாழப்போகிறாள் என்பதை நினைத்து பெருமை அடைகிறேன். பெருமாளே, அந்த கோதைக்கு அருள் செய்த நீ இந்த ஏழைக்கு என்று அருள் செய்ய போகிறாய்? விஷ்ணு சித்தரே, வீணாக கவலை அடைய வேண்டாம். உன்னிடம் வளர்ந்து என்னிடம் வந்த ஆண்டாள் வேறு யாரும் அல்ல, அந்த மகாலட்சுமியே. நீ பூ மாலை தொடுத்து பா மாலை சூட்டி பாடுவதை நேரில் காண வேண்டும் என்று விரும்பினாள். சில காலம் உன்னுடன் வாழ்ந்தாள், நேரம் வந்தது எம்மை வந்தடை.